வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டே டுவெண்ட்டி டூ ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச் மணி ஆறு முப்பத்தஞ்சு ஆகுது இந்த இடம் பூரா மேகமூட்டமாக இருக்குது இன்னும் சூரியன் ஆளையே காணோம் ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு பனி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற தென்னை மரம் தெரியல ரொம்ப ஒரு அந்த பனிக்கு நடுவில் பார்க்க அழகாக தெரியுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பின்னாடி உள்ள பில்டிங் கூட உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் யூஸ்வலாக தெரிகிற பில்டிங்கே பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கே ரொம்ப பனிமூட்டத்தினால மறைஞ்சிருக்கு ஆமாம் ஸோ இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் குளிராகவும் இருக்குது ஓகே ஓகேங்க இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கதை சொல்லுவாங்க வணக்கம் இன்னையோடய கதை வந்து ஒரு கிராமத்து எலி நகரத்து எலி ஸோ கிராமத்தில் ஒரு எலி வசிச்சுட்டு வருது நகரத்தில் ஒரு எலி இருக்குது ஸோ இந்த கிராமத்து எலி என்ன பண்ணுனா அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற கடலை அதுக்கப்புறம் வேறு பொருட்கள் ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தது நகரத்து எலி ஒரு வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தது ஒரு நாள் இந்த நகரத்து எலி வந்து கிராமத்து எலியை சந்திக்கிறதுக்காக கிராமத்துக்கு போகுது கிராமத்துக்கு போகிறப்போ இந்த கிராமத்து எலி வந்து நகரத்து எலிக்கு எல்லா அது சாப்பிட்ற எல்லா விதமான பொருட்களையும் கொடுக்குது அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் நெல் அரிசி அந்த மாதிரி நிறைய பொருட்களை கொடுக்குது ஒன்று இந்த நகரத்து எலி சொல்லுது நீ இதை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கியா இது வந்து ஒரு டேஸ்டே இல்லாத சாப்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகரத்து எலி வந்து சொல்லுது அப்படிதான் நகரத்துல உள்ளவங்க என்ன அதை தானே நகரத்திலயும் சாப்பிடும் ஸோ இப்போது இந்த கிராமத்து எலி வந்து ஏன் இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டேயா அப்படின்னு கேட்குது உடனே என் நகரத்து எலி நான் டேஸ்டி ஃபுட் தான் சாப்பிடுவேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நீ வேணா எங்கள் எங்கள் இடத்துக்கு நான் உனக்கு வந்து அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லும் சரின்னு சொல்லிவிட்டு இந்த கிராமத்து எலியும் சரி ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடெல்லாம் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு நாள் நகரத்துக்கு கிளம்பி அந்த நகரத்து ஏலியை சந்திக்க போகுது அந்த நகரத்தி எலி ஒரு வீட்டில் தான் வந்து ஒரு வீட்டில் தான் ஒரு பொந்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ அந்த வீட்டில் என்ன பொருள் கிடைக்கோ அதை தெரியாமல் எடுத்து சாப்பிட்றது தான் இந்த நகரத்து எலியோட சாப்பாடே ஸோ இந்த ரெண்டும் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து பார்க்க அந்த வீட்டில் டேபிளில் வந்து ஒரு கேக் வச்சுருக்காங்க அந்த கேக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ரெண்டு எலிக்குமே வந்து தெரியுது ஏன்னா வாசனையே ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு எலியும் அதை போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அந்த வீட்டில் உள்ள பையன் குடி குடுன்னு ஓடி வரான் உடனே இந்த ரெண்டு எலியும் பயந்து போய் திரும்பவும் பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குது அப்புறம் நேரம் பார்த்து யாரும் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு திருப்பவும் ரெண்டு எலியும் போய் சாப்பிட போது அப்போ அந்த வீட்டோட அம்மா வராங்க அவங்க வரதை பார்த்து திரும்பியும் வந்து பயந்து போய் ஒழிஞ்சிக்குது திருப்ப ஒரு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுது திருப்ப வந்து போய் சாப்பிட பார்க்குது ரெண்டும் பக்கத்தில் போயிட்டு டேபிளுக்கு போயிட்டு எடுத்து இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதே அந்த வீட்டில் உள்ள இன்னொருத்தர் வந்துடுறாரு ஏ இங்கே பாரு எலி சாப்பிடுது இதை அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டும் உயிர் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி ஓடி வெளியில் வந்துருந்துங்க உயிருக்கே உத்திரவாதம் இல்லாமல் ஆயிடுச்சு உடனே இந்த கிராமத்து எலி வந்து இதுதான் உன்னோட நகரத்து வாழ்க்கையா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடணும் டேஸ்டான ஃபுட் சாப்பிட்ணுன்னு எனக்கு கிடையாது எனக்கு கிடைக்கிறத நான் நிம்மதியாக வச்சு சந்தோஷமாக எங்களோட கிராமத்திலயே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து எலி கிராமத்துக்கே திரும்பி போயிடுச்சு இந்த இருந்து என்ன புரியுதுன்னா நம்ம அந்த எலியே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ருசியான சாப்பாடை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை அதுவும் கிராமத்தில் போய் இருந்துட்டு கிடைக்கிற சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட்லாம் ஸோ இதில் நமக்கு வந்து நிம்மதியும் சுதந்திரமும் தான் முக்கியம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் நிஜமாகவே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த கிராமத்து எலி மாதிரி நன்றி வணக்கம் நேற்றோடைய விடுகதியோட பதில் வந்து ஊசி இதை கரெக்டாக சொன்னவங்க வள்ளி அருணா ராஜலக்ஷ்மி ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் இன்னையோட விடுகதைக்கு போகலாம் இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா மாலையிலும் நெட்டை மதியம் குட்டை அவன் யார் இந்த விடுகதையோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி